இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 45:26. அவன் அவர்களை நம்பவில்லை. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை நம்பவில்லை. அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க காண்பித்த காரியங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களெல்லாம் அவன் நம்பவே இல்லை. ஏன்னா அவன் இதுவரைக்கும் கேட்ட செய்தி ஒன்று, இதுவரைக்கும் அவன் மனசில் நினச்சிட்டு இருந்தது ஒன்று, இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை இப்படித்தான், இனிமேல் இந்த கடைசி காலம் இவ்வளோதான், இதோட தான் அப்படிதான் அவன் நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா தான் மகனை அவன் இழந்து விட்டதாகவும், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டதாகவும், தான் நேசித்த குமாரனை இனி பார்க்கவே முடியாது என்பதாகவும் அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது, உங்கள் மகன் யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான், எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய அதிபதியாக இருக்கிறான், உங்களுக்காக அவன் அனுப்பியிருக்கிற வண்டிகளை பாருங்கள், இந்த நல்ல ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொன்னப்ப அவனால் நம்ப முடியல. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது நம்ப முடியாதவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு இந்த துவக்கத்திலேயே நீங்கள் நம்பவே முடியாத நிறைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. துக்கத்தினால் நிறைந்த உங்கள் இதயம், உங்கள் நினைவெல்லாம், உங்கள் எண்ணமெல்லாம், உங்கள் ஏக்கமெல்லாம் எதிர்மறையாகவே யோசித்து கொண்டிருந்த காரியங்களிலே இனி அவ்வளவுதான் என்று முடிவு கட்டி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வழக்கங்களிலே நம்ப முடியாததை தேவ மகிமை காண செய்யும். தன்னுடைய சகோதரன் மரித்து விட்டான், அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, இனி ஒருபோதும் உயிரோடு எங்கள் சகோதரனை பார்க்க முடியாது என்பதுதான் அந்த 2 சகோதரிகளின் நினைவு. அவங்க மனதில் இருந்த துக்கம் வருத்தாதான். ஆனால் கர்த்தர் இல்லை, நான் என் மகிமையை வெளிப்படுத்தினா நீங்கள் நம்ப முடியாததை நீங்கள் பார்ப்பீங்க. மரித்து போன நிலையில் பலவீனம் அடைந்து தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்த ஒரு சகோதரனை பார்த்த கண்கள் பலம் உள்ளவனாக, சுகதேகியாக, உயிர் உள்ளவனாக காணும்படியாக தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். 5 அப்பம் 2 மீன், இவ்வளோ 1000 மக்களுக்கு சாப்பிடுவதற்கு என்ன செய்யறதுன்னு யோசித்து கொண்டிருந்த ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் ஆண்டவர் செய்த அற்புதம், ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்ட போது அங்கே எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையவும், ஒன்றுமே இல்லாமல் இருந்த சீடர்கள் 12 கூடைகள் நிரம்ப தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு போனதை நீங்க பாருங்க. நம்ப முடியாததை கர்த்தர் காண செய்தார். இந்த ஆண்டு நம்ப முடியாதவைகளை நீங்கள் காண்பீர்கள். தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் அப்படித்தான் உங்களுடைய வாழ்வில் இருக்க போகிறது. விசுவாசியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நம்ப முடியாதவைகளை காண செய்கிறவர் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே காண செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் Pr.J.Jeyakumar, El-Shaddai Ministries, 9500252586, Surandai.